எவ்வளவு நீதமாக நடக்கிறார்கள் பாருங்கள் சகோதரி ஆயிஷத் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுக்கும் ஏனைய மனைமார்களுக்கும் நிறையில் சிறு பகைமை அந்த பலதார மனத்தினால் பகைமை இருந்தாலும் அவர்கள் ஜைனப் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களை கூ பற்றி கூறும்போது நம்ம கேனர் இம்ரா தன் ஹத்து ஹைரா எந்த ஒரு பெண்ணையும் நான் சிறந்த பெண்ணாக பார்த்ததில்லை அல்லாஹூடைய தீனில் ஜைனபை தவிர வத்கால் இல்லா அவர்கள் அதிகம் உடையவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுக்கு வஸ்தகு ஹதீஸா பேச்சில் மிக்க உண்மையாளராக அவர்கள் இருந்தார்கள் வாவுசிலிர் ரஹீம் இரத்த உறவுகளை பேணுவதில் உச்சகட்ட அன்போடு இருந்தார்கள் வாத மு சதகா கொடுப்பதில் வாரி வழங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள் மேலும் உம்மு சலமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கேன சாலிஹா சவ்வாமா கவ்வாமா அவர்கள் சாலிஹான ஒரு பெண்ணாகவும் அதிகம் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் கவ்வாமா அதிகம் நின்று தொழக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் மிஸ்கின்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் அவர்கள் இருந்தார்கள் பாருங்கள் சகோதரர்களை எவ்வளவு நீதத்தன்மையோடு நடக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பேச்சில் எவ்வளோ நீதத்தன்மை கடைப்பிடிக்கிறார்கள் பாருங்கள் ஆனால் இன்றோ ஜெய்னவ் ஃபாத்திமா ஆயிஷா என்று பெயர்களை மட்டும் சுமந்து கொண்டு அவர்களுக்கும் சஹாபிய பெண்மணிகளோட வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் நடக்கக்கூடிய போக்குதான் என்று பலரிடம் இருக்கிறது அபுபகர் உமர் உஸ்மான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எப்படி திரிகிறார்கள் வாழ்க்கையில் சுத்தமாக ஒரு ஈமான் இல்லை ஒரு தக்குவா இல்லை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேரை அழிக்கக்கூடிய பெண்மணிகளாகவும் ஆண்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை அதை விட்டும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கும்